எல்லோருக்கும் உபதேசியாக, எல்லோருடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை பொருந்திய, தானாக எல்லா விஷயங்களையும் புரிந்து தெளிந்து பிறருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்த, தெய்வ அருள் நிரந்தரமாக இருக்கப்பட்ட மீனராசி அன்பர்களே, உங்களுடைய அதிகமான அந்த பாசிட்டிவ் அப்ரோச், அதிகமான தெய்வீக பற்று, அந்த நாட்டத்தினாலேயே எல்லா சவால்களையும் சமாளித்து வரக்கூடிய மீனராசி அன்பர்களே, கடந்த 3 வருட காலமாக உங்களுக்கு 6வது இடம், 7வது இடம், 8வது இடம் என்று சொல்லி 3 வருடங்களாக அந்த நிறைய அப் அண்ட் டவுன், நிறைய ஏற்றம் இறக்கம், கஷ்டம், துக்கம், பலவிதமான இன்னல்கள், தொல்லைகள், மனஸ்தாபம், நிஷ்டூரம்னு சொல்லிட்டு, தாபத்திரயம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா விதமான பிரச்சனைகள்லையும் அதெல்லாம் தாண்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கக்கூடிய அளவில் வந்திருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களே, நிஜமாக உங்களுக்கு குட் நியூஸ் தான். உங்கள் ராசி பலன்கள் வந்து ரொம்ப டாப் ரேட்டட். ஏன்னா ஸ்டார் வந்து அவுட் ஆஃப் 5 ஸ்டார் வந்து 4.5 ஸ்டாரை கொடுக்கலாம். அந்த அளவிற்கு சுபிக்ஷமான பலன்கள் நடக்க காத்திருக்கிறது. நம்பிக்கை தொடர்ந்து உங்களுக்கு வெற்றிகரமான செய்திகளெல்லாம் உங்களுடைய நம்பிக்கைகளை கூட்டும். இப்போ என்ன ஆயிருந்துச்சுன்னா, கடந்த வருடங்களில் இந்த நியூஸ் எல்லாம் உங்களை சுற்றி பலருக்கும், உங்களை சுற்றி நடந்த நியூஸோ, உங்களுக்கே நடந்த சம்பவங்களோ நல்ல ஒரு உணர்வுகளை, நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக நம்பிக்கைகளெல்லாம் தொலைத்து 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 கொண்டு வந்திருக்கிறீர்கள். உடல் நலத்தில் இடர்பாடுகள் எல்லாம் கண்டிருக்கிறீர்கள். இப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த சைக்காலஜிக்கலி நீங்கள் நல்லா ரிப்பேர் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறேன். சைக்காலஜிக்கலி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மைண்டு வந்து டுவர்ட்ஸ் தி பாசிட்டிவ் எனர்ஜி, அது விழிப்புடன் இருக்கிறதுனால அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை இப்போது உள்ள ஆரம்பிக்கும். இப்போது மறந்து இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சுழற்சியினாலே அவருடைய கதிர்கள்லாம் உங்கள் மேலே வந்து விழுறது. உங்களுடைய சகஸ்திரார சக்கரம் ரொம்ப ஆக்டிவ் ஆகிடும். நமக்கு தேவைப்பட்ட சொந்தமான எனர்ஜி நம்மக்கிட்ட வருது அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு பிடிச்சிக்கும். இப்போ ரொம்ப நாள் உங்களுடைய குழந்தை வந்து வெளியூர் போயிருக்கு, திரும்ப வீட்டுக்கு வருது அப்படின்னு சொன்னால் பெற்றோருக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் எதிர்பார்ப்பு இருக்கும். இல்லை ஒரு குழந்தை இருக்குது, பெற்றோர் வந்து பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்ப நாள் பார்க்காததுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கும். அது மாதிரி மீனராசிக்கு அதிபதியே குரு பகவான் ஆகி, அந்த குரு பகவானுடைய சக்தி வந்து தனக்கு கிடைக்காமல் 3 வருடம் அல்லல்பட்டு, அதற்கு பிறகு இப்போ தான் வந்து அந்த எனர்ஜி, என்னுடைய சொந்த எனர்ஜி என்னை வந்து சேருகிறது என்று சொல்லும்போது, ஒரு குழந்தைக்கோ பெற்றோருக்கோ எந்த அளவிற்கு சந்தோஷம் இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு சந்தோஷம் நம்மளுடைய இந்த மீனராசிக்காரர்களுடைய புலன்களுக்கு இருக்கும், சென்சஸுக்கு இருக்கும். அந்த மைண்டு, மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் இருக்கு இல்லையா, அந்த மனசுக்கு இருக்கும், புத்தி இன்டலெக்டுக்கு இருக்கும், சித்தம் அந்த கான்ஷியஸுக்கு வந்து இருக்கும், அந்த செல்ஃப் அலர்ட்னஸுக்கு இருக்கும். பிறகு அந்த ஐம்புலன்கள் இருக்கிறதே, மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்களும் தெளிவாக இருக்கும். இப்போ குரு வந்த உடனே என்ன, செல்ஃப் எனர்ஜி தானே, என்னோட எனர்ஜி எனக்கு திரும்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, சில காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைக்கு உடலில் வந்து சக்திகள் எல்லாம் குறைந்து கொண்டே வந்திருந்திருக்கும். வீட்டில் விளக்கேற்றுறது வாழ்க்கையில் விளக்கேற்றுற மாதிரி
வாழ்க்கை தரம் உயரணும்னா விளக்கேற்ற எண்ணெயோட தரமும் தெய்வீகமா இருக்கணும் இல்லையா? 108 வகை தெய்வீக மூலிகைகளோட 5 வகை அரிய எண்ணெய்களும் பசு நெய்யும் சேர்த்து சுப முகூர்த்தத்துல தயாரிக்கப்பட்டது சம்பிருதி மூலிகை தீப எண்ணெய். விளக்கேற்ற யோகமான எண்ணெய் சம்பிருதி மூலிகை தீப எண்ணெய் ஃபார் பாசிட்டிவ் எனர்ஜி. கஸ்டமர் கேர் +91998093033 +91767622212. ஆறாம் இடம் எட்டாம் இடத்துல குரு வந்தாலே விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சி வரும், மினரல்ஸும் கம்மியாயிண்டே வரும், முகத்தில் கலர் மாறும், அங்க லட்சணங்கள் குறையும். இதெல்லாம் குறைஞ்சி வந்துச்சோ இல்லையோ இதெல்லாம் திருப்ப ரீகெயின் ஆகிடுப்போம். இப்போ அழகு மிளிரும். பெண்கள் கொஞ்சம் கவனமாக, மீனராசி பெண்கள் கவனமாக அவங்கள கவனிச்சிட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த லாஸ்ட் கலர் வந்து கலர் கெயின் ஆகும், முகம் களையாக வந்துடும், புத்துணர்ச்சி வந்துடும். இது மாதிரி எல்லா பாசிட்டிவ் எனர்ஜி சைக்காலஜிக்கலி அலர்ட்டாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க, பாசிட்டிவ் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுவாங்க. அதனால் உடலில் தெம்பு வரும், நம்பிக்கை வரும், ஆர்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பலமாக இருக்கும், ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்ல செக்ரீட் ஆகும். ஸோ அங்கங்கள்லாம் பலப்படுத்தப்படும். ஸோ அது உடல் நலத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு பாசிட்டிவாக முன்னேற்றம் இருக்குது. புதிய டாக்டர் கிடைப்பாங்க, புதிய மருந்து மருந்து வேலை பார்க்கும். ஸோ க்யூர் ஆகும் ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் கடந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் பிரிவினைகள், மனக்கசப்பு, காழ்ப்புணர்வு, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஒத்து போகாதது, உடன்படிக்கை இல்லாதது, பிரிந்து இருக்கிறது, எந்த காரணம் கொண்டோ ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு அந்த அன்பு மறந்து சங்கடங்களை உருவாக்கி கொண்டது, இதெல்லாம் மறைஞ்சி பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து கணவன் மனைவி உறவுகளில் ஒற்றுமை அமைந்து புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். உறவுகளில் உறவுகள் சீர்படும், அந்யோன்யம் ஏற்படும், குழந்தை பாக்கியம் ஏற்படும். குடும்பத்தில் பலவிதமான புதிய புதிய வரவுகள், குடும்ப ஆஸ்திகளை பெருக்குவதில், சந்தோஷங்களை பெருக்குவதில் கணவன் மனைவி சேர்ந்து அவர்களுடைய முயற்சிகளை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. மற்றபடி இந்த ஃபைனான்சியல்னு சொல்லக்கூடிய உத்தியோகமாக இருக்கட்டும், கடந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்கல, இப்படி தான் இருந்துச்சு. இப்போ வேலையும் கிடைக்கும், புதுசாக இடமாற்றமும் கிடைக்கும், வேலைக்கு தகுந்த கூலியும் கிடைக்கும். எஃபோர்ட் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு தரமான தகுதிக்கு ஏற்ப உத்தியோகம், அதற்கு தகுந்த வருமானம், ரெகக்னிஷன் கிடைக்கும். பதவி உயர்வு, இடமாற்றங்கள், வெளிநாட்டுக்கு சென்று வருவது, வெளிநாட்டு வாய்ப்புகள், ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் கிடைக்கும், ரெகக்னிஷன்லாம் உண்டு. இப்போ அரசியல் துறைகளில் இருப்பவர்களுக்கு பதவி, அதிகாரம், புகழ், செல்வம், கீர்த்தி இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா புதிய ப்ராஜெக்ட்டு, அதனால் பெயர் புகழ் கீர்த்தி, லம்சம் இன்கம் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு குறிப்பாக ரெகக்னேஷன், அவர்களுடைய சேவையை பாராட்டுவார்கள். உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு வந்து நல்லபடியான உயர்வுகள். குடும்பத்தில் ஹோம் மேக்கர்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு அவர்களுடைய இம்பார்ட்டன்ஸ் புரியும். எல்லோரும் நல்ல புகழ்வார்கள். அவர்கள் பேரில் ஆஸ்திகள், சொத்துக்கள் எல்லாம் வரும், ஆடை ஆபரணங்கள் எல்லாம் நிறைய சேரும். பிஸ்னஸ் பீப்புள் அப்படின்னு சொல்கிறப்போ உயர்ந்த லாபம், புதிய தொழில், புதிய இடம், இடமாற்றம், தொழில் இடமாற்றம், புதிய ஜனங்களுடைய சேர்க்கை, நல்லவர்களுடைய சேர்க்கை.
இதனால தொழிலில் வளர்ச்சி எல்லாம் கிடைக்கும். இப்போ இந்த குரு பகவானுடைய வக்ரகாலம்னு ஒன்று இருக்கு, ஏப்ரல் 10 2019 ஆகஸ்ட் 11 வரைக்கும். இந்த 4 கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் வக்ரமாகிறதுனால, புதன்றது குரு பகவானுக்கு அந்த புதன் எனர்ஜியும் குரு பகவானுடைய எனர்ஜியும் ஆன்டி எனர்ஜிஸாக இருக்கிறதுனால, செல்ஃப் லார்டு வக்ரமாக வர்றதுனால கொஞ்சம் பின்னடைவுகள் ஏற்படும். அப்புறம் இன்னொன்று, சனி பகவான் வந்து 10 இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். கர்மஸ்தானத்தில் குரு பகவான் எவ்வளோ தான் நல்லா தூக்கி கொடுத்தாலும் கூட சனி பகவான் கொஞ்சம் மந்தன் பிடிச்சி அமுக்கிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அந்த எனர்ஜி ப்ரெஸிங் எனர்ஜி. ஸோ அதனால் என்ன பண்ணணும், சனீஸ்வர சாந்தி தீப எண்ணெயை நீங்கள் ஏற்றி வாருங்கள். எஸ்பெஷலி தொழில் ஸ்தானத்தில் ஏற்றணும் நீங்கள் சனி சாந்தி தீப எண்ணெயை. ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் தான் சனி இருக்கிறார். ஆஃபீஸில் நல்ல பதவி இருக்கோ இல்லை வீட்டிலையும் ஏற்றலாம். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது, மீனராசிக்காரவங்க தொழில் பண்ணுற இடத்துல சனீஸ்வர சாந்தி தீப எண்ணெயினால் தீபம் ஏற்றணும். வீட்டில் விளக்கேற்றுறது வாழ்க்கையில் விளக்கேற்றுற மாதிரி, வாழ்க்கை தரம் உயரணும்னா விளக்கேற்றுற எண்ணெயோட தரமும் தெய்வீகமாக இருக்கணும் இல்லையா? 108 வகை தெய்வீக மூலிகைகளோட 5 வகை அரிய எண்ணெய்களும் பசு நெய்யும் சேர்த்து சுப முகூர்த்தத்தில் தயாரிக்கப்பட்டது சம்பிருதி மூலிகை தீப எண்ணெய். விளக்கேற்ற யோகமான எண்ணெய் சம்பிருதி மூலிகை தீப எண்ணெய் ஃபார் பாசிட்டிவ் எனர்ஜி. கஸ்டமர் கேர் +91998093033 +91767622212. சனி பகவானுடைய அந்த ஒரு பிரீத்தி கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம் லாபம் கிடைக்கும். வீட்டில் சமிருத்தி தீப எண்ணெய் ஏற்றுங்க, நல்ல ஹை பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். சனி பகவானுடைய நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நல்ல பலன்கள் தான் நடக்கும், ஒன்றும் தொந்தரவுகள் எல்லாம் இல்லை. பிறகு ராகு கேதுகளுடைய அந்த ஒரு சஞ்சாரம் இருக்கிறது இல்லையா, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் கேது. இப்போ செவ்வாய் இருக்கார், செவ்வாய் இப்போ விலகிடுவார். அதனால் வரக்கூடிய 3 வரைக்கும் இந்த லாபங்கள் அதிகமாக கிடைப்பதை வந்து கேது பகவான் தடுத்துக்கிட்டு கொஞ்சம் அமுத்தி வச்சிட்ருப்பார். அதுக்கான பரிகாரங்கள் சொல்கிறேன். மீனராசி நண்பர்களே, குழந்தைகளுக்கு பரிகாரம், பெட்ஷீட்டு பெட் ஸ்ப்ரெட்டு எல்லோ கலரில், பில்லோ கவர் லாவெண்டர் கலரில். ஆண்களுக்கு வந்து ஹேண்ட் கர்ச்சீப்பு வந்து எல்லோ கலரில் வச்சுட்டு போகணும். பெண்கள் அதிகமாக எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். பிளாக் கலர் அப்புறம் காஃபி ப்ரௌன் 2 அவாய்ட் பண்ணுங்கள். உணவில் மைதா அல்லது கெமிக்கல் அவாய்ட் பண்ணுங்கள். அதிகமான சர்க்கரையை குறைத்து கொள்ளுங்கள். பிறகு அதிகாலை எழுந்து சூரியனை பார்த்து உடற்பயிற்சி செய்யுங்கள். பிறகு நீங்கள் தானம் கொடுப்பதினாலும், தெய்வ காரியங்களுக்கு தானம் கொடுப்பதினாலும் உங்களுக்கு நிறைய அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. பிறகு உங்களுடைய பொறுப்புகளை பூரணமாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சங்கல்பம் வைத்துக் கொள்ளுங்கள். யாராவது உங்களுக்கு தவறுகள் இழைத்திருந்தால் அவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு பாங்குகளை வளர்த்து கொள்ளுங்கள். இதெல்லாம் பரிகாரம், சைக்காலஜிக்கல் ரெமெடி. ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டி வேணும்னு சொல்கிறப்போ விளக்கேற்றுவது, சமிருதி விளக்கேற்றுவது, பிறகு மஞ்சள் நிறத்தை உபயோகித்துக் கொள்வது, உணவில் மஞ்சள் நிற உணவில் சாப்பாட்டில் நீங்கள் வந்து மஞ்சள் பொடி நிறையா போட்டு சாப்பிடணும். மஞ்சள் பொடியை வந்து மஞ்சள் நீரை கூட நீங்கள் அருந்தலாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லது, குரு பகவானுடைய அருள் பூரணமாக கிடைக்கும்.
வியாழக்கிழமை திங்கள் கிழமைகளில் சிவாலயம் தட்சிணாமூர்த்தி தரிசனம், பசுவுக்கு அன்னமளித்தல், பசுவை வலம் வருதல், ரோகிகளுக்கு அல்லது சன்னியாசிகளுக்கு அன்னமிடுதல், இவையெல்லாம் சிறந்த பரிகாரங்களாகும். உங்களுக்கு இவை எல்லாவற்றையும் நல்ல முறையில் செய்து நல்ல ஒரு சக்திகளை பாதுகாத்து கொண்டு செல்வங்கள் 16 பெற்று பெருவாழ்வு வாழ என்னுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும் கூட உங்களுக்காகவே. சுபம். தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயோ.